ஹாய், நான் சஞ்சய், சஞ்சய் சிவா. ஸோ இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, விநாயகர் சதுர்த்தி, விநாயகரோட ஹிஸ்ட்ரி பற்றி பார்க்க போகிறோம். அந்த விநாயகர் சதுர்த்தி எதுக்காக நம்ம செலப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம், விநாயகர் சதுர்த்தி பின்னாடி இருக்க பிஸ்னஸை பற்றியும் பேச போகிறோம். அண்ட் தென் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ஊட்ட எல்லாமே விநாயகர் வந்து ஒரு சிங்கிள், ஒரு கல்யாணம் ஆகாதவர் அப்படி தான் நினச்சிருப்பாரு, ஒரு பேச்சுலர் அப்படி தான் நினச்சிட்ருக்கோம். நம்ம பார்க்குற ஃபோட்டோ எல்லாத்துக்கும் விநாயகர் அப்படி தான் இருப்பார். ஆனால் விநாயகர் கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நார்த் இந்தியாவில் ஒரு ஸ்டோரி இருக்குது. ஸோ அந்த ஸ்டோரி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மூணு டாபிக், விநாயகரோட ஹிஸ்ட்ரி பார்க்க போகிறோம், எதுக்கு விநாயகர் சதுர்த்தி செலப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம், விநாயகருக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு சொல்கிற அந்த ஸ்டோரியும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விநாயகரோட ஹிஸ்ட்ரி பார்த்துருவோம். ஸோ விநாயகர் வந்து யாரோட பையன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும், சிவன் பார்வதி அவங்களோட பையன் தான். ஸோ ஒரு வாட்டி பார்வதி வந்து கைலாசத்தில் வந்து குளிச்சுட்டு இருக்கும்போது குளிக்க போகிறாங்க. ஸோ அதுக்கு வந்து அவங்க குளிக்கும் போது அவங்களுக்கு பாதுகாப்பாக அவங்க வந்து பார்வதி தேவி வந்து நந்தி தேவரை வந்து நிற்க வச்சுட்டு போகிறாங்க. ஸோ நந்தி தேவர் யாருன்னு நம்மளுக்கு தெரியும், நம்ம எந்த கோயில் போனாலும் முன்னாடி நந்தி சிலர் இருக்கும். ஸோ நந்தி தேவரை வந்து பார்வதி நிற்க வச்சுட்டு போகிறாங்க. பார்வதிக்கு காவலாக நான் குளிச்சுட்டு இருக்கேன், ஸோ யார் வந்தாலும் இங்கே அலோவ் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு நந்தி தேவரை நிற்க வச்சுட்டு பார்வதி குளிக்க போறாங்க. ஸோ அப்படி பார்வதி குளிச்சுட்டு இருக்கும்போது சிவன் வராது. சிவன் வந்துட்டு பார்வதி குளிச்சுட்டு இருக்க இடத்துக்கு போறாரு. ஸோ அப்ப நந்தி தேவர் வந்து சிவனை ஸ்டாப் பண்ணிட்டு, இல்லை இல்லை நீங்க போகாதீங்க, பார்வதி தேவி வந்து குளிச்சுட்டு இருக்காங்க, அவங்க யாருமே அலோவ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவன் கிட்ட நந்தி தேவர் சொல்றாரு. ஸோ அதுக்கு சிவன் என்ன சொல்றாருன்னா, இல்லை பார்வதி வந்து என்னோட வைஃப் தான், ஸோ இந்த ரூல் வந்து எனக்கு அப்ளிகபிள் ஆகுது, ஸோ நான் உள்ள போலாம், அதை கோச்சிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. அப்படி உள்ள போகும்போது பார்வதி தேவி கேட்கறாங்க அவங்க கிட்ட, நான் உள்ளே யாருமே அலோவ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நந்தி தேவர் கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் எப்படி உள்ள வந்தீங்க, உங்களை எப்படி அவர் அலோவ் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சிவன் கிட்ட கேட்கும்போது சிவன் சொல்கிறாரு, நந்தி தேவர் வந்து என்னோட ஒரு சேவகர் தான், ஸோ நான் என்ன சொல்லணும் அவர் கேட்பாரு, அண்ட் தென் அவனோட ஹஸ்பண்ட் அப்படின்றதுனால அவர் என்னை உள்ள அலோவ் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவி கிட்ட சிவன் சொல்கிறாரு. ஸோ இந்த ரீசன் பார்வதி தேவிக்கு ஓகேவாக இருந்தாலும், பார்வதி தேவிக்கு வந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் காவலுக்கு இருந்தால் அவங்க கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே அவங்க குளிக்க போகும்போது அவங்க வச்சுட்டு இருக்க சந்தனத்தையும் மஞ்சளையும் வச்சுட்டு ஒரு சிலையை ஒரு ரெடி பண்ணுறாங்க. அவங்களுக்கு பாதுகாப்பாக ஒருத்தர் ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு சிலையை ஒரு மனுஷ உருவத்துக்கு அவங்க வச்சுட்டு இருக்க மஞ்சளை உருவாக்குறாங்க, அதுக்கு அவங்களே உயிரும் கொடுக்குறாங்க. பார்வதி தேவி அந்த சிலைக்கு உயிர் கொடுத்துட்டு அவங்களுக்கு பிள்ளையார் அப்படின்னு சொல்லிட்டு பேரும் வைக்கிறாங்க. ஸோ அப்படி பேர் வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு ஒர்க்கும் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி நான் குளிக்க போகிறேன், நீ வந்து எனக்கு பாதுகாப்பாக எங்கே யார் எங்கே வந்தாலும் உள்ள அலோவ் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவங்க நெக்ஸ்ட் டே குளிக்க போகிறாங்க. நெக்ஸ்ட் டே அதே சிவன் அவங்களோட கேங் எல்லாமே அந்த இடத்துக்கு வராங்க. ஸோ பார்வதி தேவி அந்த பக்கம் குளிச்சுட்டு இருக்காங்க, ஆனால் பிள்ளையார் யாருமே உள்ள அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. இந்த மாதிரி எனக்கு பார்வதி தேவி கட்டளை கொடுத்துருக்காங்க, நான் யாருமே அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்றாங்க. ஸோ சிவன் சொல்கிறாங்க, இல்லை நான் வந்து பார்வதி தேவியோட ஹஸ்பண்ட் தான், ஸோ நீ என்ன அலோவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு பிள்ளையார் ஒத்துக்க மாட்டாங்க, இல்லை நான் யார் இருந்தாலும் அலோவ் பண்ண மாட்டேன், பார்வதி தேவி சொன்னால் தான் நான் வந்து யார் இருந்தாலும் உள்ள அலோவ் பண்ணுவேன் அப்படின்றாங்க. ஸோ இதில் டென்ஷனான சிவன் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அவங்க கூட வந்த கடவுள்கிட்டலாம் சொல்லி பிள்ளையாரத்துக்கு எந்த பக்கம் போகலாம், நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாமே பிள்ளையார் கூட சண்டைக்கு போகிறாங்க. பிள்ளையாரும் அவங்களோட சண்டைக்கு போயிட்டு அவங்க எல்லாரையுமே அந்த இடத்த விட்டு துரத்திடுறாரு. ஸோ இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட சிவன் கபன் வந்து அவர் கையில் இருக்க திருசூலத்தை வச்சு பிள்ளையாரோட கழுத்துலேயே போடுறாரு. ஸோ போட்ட உடனே பிள்ளையாரோட தலை வந்து ரெண்டாக போயிடுது. ஸோ பிள்ளையார் அப்போ போட்ட சவுண்டை கேட்டுட்டு பார்வதி தேவி உள்ளே வராங்க. ஸோ பார்வதி தேவி உள்ளே வந்தோடனே செம்மையாக ஷாக் ஆகிறாங்க. ஸோ நான் உருவாக்குன ஒருத்தரை நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க, அவன் வந்து என்னோட காவலுக்காக தான் நின்றுட்டு இருந்தான், ஸோ இவனை வந்து நான் தான் உருவாக்குனேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த எல்லாமே சிவன் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ சிவன் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன், ஸோ ஓகே நீ பண்ணிக்காகாத, நானே திருப்பி பிள்ளையாருக்கு வந்து உயிர் வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட இருந்தவங்ககிட்டலாம் போயிட்டு எங்கே நீங்கள் போய் உங்களுக்கு ஃபஸ்ட்டே எந்த தலை லெஃப்டை நோக்கி படுத்துட்டுருக்கோ அந்த தலையை நீங்கள் வெட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ சிவன் கூட இருந்தவங்களாம் போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு கிடைச்ச ஒரே ஒரு தலைன்னா ஒரு சின்ன யானையோட தலை தான். ஸோ அந்த தலையை சிவன்கிட்ட எடுத்துகிட்டு வராங்க. ஸோ ஓகே சிவனை கொஞ்சம் யோசிச்சுட்டு அந்த தலையவே அந்த பையனோட பாடி கூட மர்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலையை சிவன் பிள்ளையார் பாடி கூட மர்ச் பண்ணுறாங்க. இந்த விஷயத்த பார்த்து பார்வதி தேவி இன்னும் டென்ஷன் ஆயிடுறாங்க. ஸோ மனுஷனாக நான் ஒருத்தனை அழகாக படைச்சு அதை நீங்கள் கெடுத்து விட்டீங்களே, இப்படி யானை தலையோட ஒருத்தர் இப்படி உருவாக்கி வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவி சிவன் கிட்ட கேட்குறாங்க. அதெல்லாம் இந்த பக்கம் நடந்த ஒரு ஸ்டோரியை வந்து சிவன் வந்து பார்வதி கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ அது என்ன விஷயம்னா, கஜகாசுரன் சொல்லிட்டு அப்படி ஒரு அசுரன் வந்து ஃபுல்லாக தவம் பண்ணிவிட்டு சிவனை நினச்சி ஃபுல்லாக தவம் பண்ணிவிட்டு சிவன்கிட்ட ஒரு வரம் கேட்குறாங்க. என்ன வரம்னா, அவருக்கு வந்து எந்த ஒரு ஆயுதத்தாலும் அவருக்கு வந்து மரணம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரத்தை வந்து சிவன்கிட்ட கேட்குறாங்க. ஸோ அவரோட அந்த தியானத்தில் மயங்க சிவனும் அந்த வரத்தை வந்து கஜகாசுரனுக்கு கொடுத்துட்றாரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்குன்னு ஒரு கண்ட்ரியவே உருவாக்கிட்டு அந்த கண்ட்ரியை ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற தேவர்கள் எல்லாம் ஃபுல்லாக டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த மாதிரினா, அங்கே இருக்கிற தேவர்கள் எல்லாமே டெய்லி வந்துட்டு ஒரு 1000 தோப்புக்காலும் தோப்புக்காரனை வந்து கஜகாசுரன் முன்னாடி போடணும், ப்ளஸ் அது இல்லாமல் இருக்கிற மக்கள் நிறைய துன்புறுத்திட்டு இருக்காங்க. ஸோ அவனை அழிக்கணும்னா ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் ரெண்டுத்துக்கும் சம்மந்தப்படாத ஒரு உருவம் தான் வந்து அவனை அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் வந்து பார்வதி கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம பிள்ளையர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
பிள்ளையாருக்கு கஜகாசுரனை அடிக்கிற ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்படுது. ஸோ கஜகாசுரனை வந்து பிள்ளையர் அழிக்க போறாரு. ஸோ அதனால எந்த ஆயுதத்தை வச்சு கஜகாசுரனை வந்து அழிக்க முடியல. ஸோ அப்போ அவர் சிவன் கிட்ட கேட்கும்போது சிவன் என்ன சொல்றாருன்னா, ஆமா அவனால உன்னால வந்து கஜகாசுரனை எந்த ஆயுதத்தை வச்சு அழிக்க முடியாது. ஸோ நீ வேற ஏதாச்சும் பிளான் பண்ணி தான் அவனை அழிக்க முடியும், ஆனால் அவனை அழிக்க வேண்டியது உன்னோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதுக்கு பிள்ளையார் என்ன பண்ணுறேன்னா, யோசிச்சு அவரோட தந்தத்தை வச்சு கஜகாசுரனை கொல்றாரு. ஸோ கஜகாசுரன் கொன்ன உடனே அந்த டே வந்து விநாயகர் சதுர்த்தியை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஸோ இப்போ வந்து நம்ம விநாயகர் சதுர்த்தியை ஏன் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க, ஸோ அந்த செகண்ட் டாபிக் உள்ள போயிடுவோம். விநாயகர் சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி வந்து நம்ம இப்போலாம் ஒன்று செலிப்ரேட் பண்ணுறதுல நம்ம வந்து ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னாடி தான் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கிளியராக சொல்லணும்னா, சிவாஜி நம்ம இந்தியாவை ரூல் பண்ணிட்டு இருக்க டைம்லேருந்து நம்ம விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் டேஸ் போக போக பிரிட்டிஷர்ஸ் எல்லாம் உள்ளே வரும்போது இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் நடக்குதுன்னா மக்கள்லாம் ஒன்றா இருப்பாங்க, ஒன்றா இருந்தால் நம்மளுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணுறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ வீதியில் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்த, தெருவில் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்த ஒரு ஃபெஸ்டிவல் வந்து வீட்டுக்குள்ளே வருது. ஸோ வீட்டுக்குள்ளே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. திருப்பி பிரிட்டிஷர்ஸ் வெளியே போகும்போது காங்கிரஸ் சேர்ந்த ஒரு லீடர், ஸோ லீடர் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அதே தான் அவரும் கையில் எடுக்காரு, மக்களை ஒன்றா சேர்க்கணும்னா அது மதத்தால் மட்டும்தான் முடியும். ஸோ ஏதாச்சும் ஒரு கடவுளோட பண்டிகை நம்ம இந்தியா ஃபுல்லாக பெருசாக கொண்டாடணும்னா மக்கள் எல்லாமே ஒற்றுமையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு ஏதாச்சும் ஒரு கடவுளோட பண்டிகை நம்ம பெருசாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. ஆனால் அதில் என்ன விஷயம்னா, சிவனை கொண்டாடணும்னா நம்ம சிவனை கும்பிடுறாருன்னு விஷ்ணுவை கும்பிட மாட்டாங்க. அதே நம்ம விஷ்ணு வச்சு ஒரு பண்டிகையை செலிப்ரேட் பண்ணணும்னா விஷ்ணுவை கும்பிடுறாங்க, சிவனை கும்பிட மாட்டாங்க. அடுத்து நம்ம அப்படியே வந்து முருகரை நம்ம முருகருக்கு வந்து இந்த மாதிரி பெரிய ஃபெஸ்டிவல் வச்சு நம்ம கும்பிட்டோம்னா முருகர் வந்து தமிழ் கடவுள். ஸோ தமிழர்கள் அப்போ வந்து கொஞ்சம் பெருசாக தெரியவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் அப்ளிகபிள் ஆகிற ஒரே கடவுள் என்னன்னா விநாயகர் மட்டும்தான். ஸோ விநாயகர் கும்பிட்டா எல்லாமே, விநாயகரை கும்பிட்டா எல்லாமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ விநாயகர் சதுர்த்தியை திருப்பி பெருசாக எடுத்துகிட்டு வர ஆரம்பிக்கிறாங்க, திருப்பி விநாயகர் சதுர்த்தியை பெருசாக செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் தென் இப்போ தான் நம்மளோட விநாயகர் சிலை எல்லாமே பிளாஸ்டிக் அல்ல, பிளாஸ்மா பிளாஸ்டிக் நிறைய பெயிண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து செஞ்சுட்டு இருக்கோம். அந்த காலத்தில் நம்ம எப்படி கொண்டாடிட்டு இருந்தோம், நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு மண்ணை எடுத்து அதில் ஒரு சிலையாக பிடிச்சி அதை ஒரு 7 நாள் இல்லை ஒரு 5 நாள் நம்ம வீட்டில் வச்சுட்டு நிறைய ஹெர்ப்ஸ், துளசி, அருங்கப்புல், ஸோ இந்த மாதிரி நிறைய ஹெர்ப்ஸ் ஒரு நாள் ஒரு ஹெர்ப் வச்சு அந்த சிலை பக்கத்தில் வச்சுட்டு ஒரு 5 நாள் 7 நாள் அந்த சிலையை எடுத்துட்டு போய் நம்ம ஆற்றுல கரைச்சிடுவோம். இப்போ இருக்கிற மாதிரி கடலில் பீச்சிலலாம் கலைக்க மாட்டோம், பக்கத்தில் இருக்க ஆற்றுல போய் கரைச்சிடுவோம். ஸோ இந்த விஷயம் நம்ம ஏன் பண்ணிகிட்டு இருக்கோம்னா, விநாயகர் சதுர்த்தி எப்பவுமே செப்டம்பரில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து வர மந்த்து நவம்பர் டிசம்பர், ஸோ இது ரெண்டுமே மழை நிறைய வர ஒரு மந்த்து. ஸோ இந்த டைமில் ஏரிகள்லாம் நிறைய ரொம்ப, ஸோ ரொம்பிட்டு அதில் இருக்க தண்ணி வெளியே வர சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த டைமில் நம்ம வீட்டை பக்கத்தில் இருக்க களிமண் எடுத்துகிட்டு போய் நம்ம ஆற்றுல போட்டோம்னா அந்த டைமில் அது ஃபுல்லாக கரைஞ்சிட்டு இருக்கும், அந்த சிலைலாம் ஃபுல்லாக கரைஞ்சிட்டு இருக்கும். சாயில் எலெக்ஷன் பெருசாக நடக்காது. அந்த அந்த தண்ணி எல்லாமே ஊருக்குள்ளே வந்துச்சுனா கூட இப்போ இந்த சிலையில் வந்து நம்ம ஒரு 5 நாள் ஒரு 7 நாள் இது பக்கத்தில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்க செடியெல்லாம் வச்சு தான் இந்த மண் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போடுறோம். ஸோ அந்த தண்ணியில் ஓரளவுக்கு மருத்துவ குணங்கள் இருக்கும். ஸோ பெருசாக நம்மளுக்கு டிசீஸ் எதுவுமே எஃபெக்ட் ஆகாது. இதெல்லாமே நம்ம இதை நீ இப்படி பண்ணினா ஒரு டிசீஸ் வராதுன்னு சொன்னால் நம்ம யாருமே பண்ண மாட்டோம். ஸோ ஒரு கடவுள் பேச்சு சொல்லும் போது நம்ம அதை கண்டிப்பாக பண்ணுவோம். அந்த விநாயகரை பற்றி நம்ம பேசும்போது முக்கியமாக தெரிஞ்ச வேண்டிய இன்னும் 2 விஷயம் என்னன்னா, குழந்தை பிறக்காத நிறைய பேருக்கு வந்து அரச மரத்துக்கிட்ட இருக்க விநாயகர் சுத்தினா குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் நம்ம என்னென்னு பார்த்தோம்னா, அரச மரத்துலேருந்து வர ஆக்சிஜன் வந்து குழந்தை பிறக்கிற அந்த நர்வஸை வந்து நிறைய இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இதை நம்ம போயிட்டு சொன்னோம்னா யாருமே பண்ண மாட்டாங்க. ஆனால் அது கீழே பிள்ளையாரை வச்சுட்டு, ஸோ இந்த பிள்ளையாரை நீ கும்பிட்டீங்கன்னா உனக்கு இதை நடக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம அதை கண்டிப்பாக பண்ணுவோம். அந்த அதே தான் முன்னே பார்த்த தோப்புக்காரன விஷயம் தான். ஸோ நம்ம வந்து நம்ம காதில் இருக்க நர்வ்ஸை நம்ம வந்து எப்போ எக்ஸ்டென்ட் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்ம பிரெயின் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக செயல்படும். ஸோ நீ இப்போ டெய்லி தோப்பு காலம் போடுவோம், மூலங்கள்லாம் வேலை செய்யணும்னா யாருமே கேட்க மாட்டாங்க. ஆனால் அதே இல்லாமல் நீ டெய்லி காலையில் போயிட்டு ஒரு விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு விநாயகர் மாதிரி ஒரு 3 தோப்பு காலம் போட்டோம்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடவுளை இந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்து நம்ம அதை கண்டிப்பாக பண்ணுவோம். ஸோ நம்ம கடவுளாக பார்க்குற எல்லா விஷயத்துக்கு முன்னாடி ஒரு சயின்ஸ் இருக்குது. தென் ஃபைனல் டாபிக், விநாயகர் வந்து சிங்கிளாக, விநாயகர் வந்து பேச்சுலராக இல்லை கமிட்டட், விநாயகர் வந்து சிங்கிளாக இல்லை கல்யாணம் ஆனவர் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஒரு ஸ்டோரி படி, நம்ம ஊரில் இருக்க ஃபோட்டோஸ் படி விநாயகர் கூட எப்போவுமே எந்த பொண்ணுகளும் இருக்க மாட்டாங்க, எந்த ஃபோட்டோலையும் அவங்களோட வைஃபெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஆனால் நார்த் இந்தியன்ஸோட வெர்ஷன் படி நம்ம எல்லாருக்குமே ஞானப்பல கதை தெரியும். ஸோ அதை வந்து அவங்க வேறு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எந்த மாதிரின்னா, விநாயகரும் முருகரும் பெரிய பசங்க ஆன உடனே சிவனும் பார்வதியும் அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் யாருக்கும் ஃபஸ்ட்டு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனை வருது. ஸோ எங்கே பிரச்சனை இருந்தாலும் அந்த இடத்துல வந்து நாரதர் கண்டிப்பாக இருப்பார். ஸோ அதே மாதிரி பிரச்சனை இருக்க இடத்துல நாரதர் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. ஸோ நாரதர் நான் சொல்கிறேன்னா, ஓகே நான் போட்டி வைக்கிறேன், அந்த போட்டியில் யார் ஃபஸ்ட்டு வின் பண்ணுறீங்களோ, யார் வின் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு முதல் கல்யாணம் பண்ணி வச்சுலாம், அந்த ஒரு எக்ஸ்ட்ரா கிஃப்ட்டாக நான் அவங்க ஒரு ஞான பழத்தை வர கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் சொல்கிறாரு. ஸோ என்ன போட்டினா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், யார் முதல்ல உலகத்தை சுற்றி வரீங்களோ அவங்களுக்கு தான் ஞானப்பழம் அப்படின்ற போட்டி தான். அண்ட் தென் நார்த் இந்தியன் ஸ்டோரி படி ஞானப்பழம் ப்ளஸ் கல்யாணம். ஸோ இதுதான் அவங்களோட ஸ்டோரி. ஸோ இந்த விஷயத்தை கேட்ட உடனே முருகர் வந்து டக்குன்னு அவரோட மயில் எடுத்து உலகத்தை சுற்ற ஆரம்பிச்சிடறாரு. ஆனால் பிள்ளையருக்கு தெரிஞ்சு நம்மளால் உலகத்தில் ஃபஸ்ட்டெல்லாம் சுற்றி வர முடியாது, அண்ணா வின் பண்ணிடுவோம், சார் தம்பி வின் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிக்காக யோசிச்சு சிவனையும் பார்வதியும் சுற்றி வந்து
அம்மா அப்பா தான் என்னோட உலகம், ஸோ நான் உலகத்தை சுற்றி வந்துட்டேன்னு சொல்லிட்டு ட்ரிக்ஸாக பேசி அந்த அந்த போட்டியிலே வின் பண்ணிடுறாங்க. ஸோ இதில் கொஞ்சம் எமோஷனலான சிவனும் பார்வதி ஓகே விநாயகர் தான் வின் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழத்தையும் கல்யாணத்தையும் ஃபஸ்ட்டே அந்த பழத்தையும் விநாயகரையே கொடுக்குறாங்க, கல்யாணமும் ஃபஸ்ட்டு விநாயகருக்கே பண்ணுறாங்க. ஸோ இதில் வெறுப்பான முருகர் வந்துட்டு கோச்சிக்கிட்டு நம்மளோட வருஷன் படி பழனிக்கு போயிட்டுருப்பாரு, ஆனால் நார்த் இந்தியன்ஸோட வருஷன் படி இவரேந்து கிளம்பி கைலாசம் அதாவது இமயமலைக்கு போயிடுறாரு. ஸோ மூணு விஷயத்தையும் சொல்லிட்டேன், விநாயகரோட ஹிஸ்ட்ரி சொல்லிட்டேன், விநாயகர் சதுர்த்தி ஏன் செலிப்ரேட் பண்ணிட்டுருக்கோம் அப்படி அதுவும் சொல்லிட்டேன், விநாயகர் சிங்கிளா இல்லை கல்யாணம் வரா அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அந்த முக்கியமான விஷயம் என்னன்னா கருத்து சொல்கிறதுக்காக நம்ம ஒன்றும் பெரியெல்லாம் கிடையாது. அந்த என்னென்னா நம்மளுக்கு வந்து இந்த சொசைட்டி மேலே ஒரு சின்ன கேர் இருக்குது. ஸோ நிறைய பிளாஸ்டிக் யூஸ் பண்ண, நிறைய பெயிண்ட் யூஸ் பண்ண விநாயகர் சிலையெல்லாம் அவ்வளோ யூஸ் பண்ணுறதுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் விநாயகர் சதுர்த்தி எவ்வளோ ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணிக்கோங்க, எவ்வளோ டிவோஷனல் எவ்வளோ பக்தியாக செலிப்ரேட் பண்ணிக்கோங்க. ஆனால் நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்ம சொசைட்டி நம்ம ஊருக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் உங்கள் ஊருக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் செலிப்ரேட் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. சைனிங் ஆஃப் ஃப்ரம் சஞ்சய் சிவா. ஒரு விஷயம் மறந்துட்டேன், ஸோ என்னென்னா சோஷியல் மீடியா எங்கேயும் கனெக்ட் ஆகணும்னு வச்சிங்கன்னா சந்தியா டிஸ்கோ சிவா டிஸ்கோ எஸ்கே எங்கே சார் பண்ணோட ப்ரொஃபைல் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் நீங்கள் எங்கே ஏதாவது டாபிக் சஜெஸ்ட் பண்ணுவோம், ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் சஜெஸ்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களுக்கு வந்து பார்க்குறேன். அண்டில் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் சஞ்சய் சிவா. ரெண்டு வாட்டி சொல்லிட்டேன்.